ஞானி பால்ஷெம், பற்றற்றவர் அவர், தத்துவ ஞானமும் பெற்றவர், யூத சித்தர் என்று பலராலும் பாசத்தோடு அழைக்கப்பட்டவர். அவர் இறைவனிடம் இப்படித்தான் இறைஞ்சி பிரார்த்தனை செய்வாராம். கொஞ்சம் அன்பு கலந்த ஆணவத்தோடு, இறைவா, ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள், எந்த அளவுக்கு நீ எனக்கு தேவையோ அதே அளவுக்கு நானும் உனக்கு தேவை. அதே நேரத்தில் நீ இல்லாமல் போனால் நான் யாரிடம் போய் பிரார்த்தனை பண்ணுவது? நான் இல்லாமல் போனால் உன்னிடம் யார் பிரார்த்திப்பது? நல்ல செபம் நாலு கேள்வி கேட்கத்தான் செய்யும். மனிதன் கடவுளின் படைப்பு, கடவுள் மனிதனின் படைப்பு, இருவருமே கூட்டு படைப்புகள். இப்படியெல்லாம் மனிதனை சிந்திக்க விடும் அளவுக்கு கடவுள் சுதந்திரமானவர், சுதந்திரம் தருபவர்.